கம்பு அனைஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம்ங்க. உருளைக்கிழங்கு பிரியர் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியில் ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிடுங்க. மெதுவாக போடுங்க, எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிடாமல், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50% வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்கிறப்ப வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பொரிச்ச எண்ணெயிலே நம்ம வந்து செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் வெங்காயம் வந்து ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கடுகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எண்ணெய் ஊற்றி அதை கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். நான் வெங்காயம் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கிக்கிறேன். அப்போ தான் அதுக்கு ஒரு கிரேவி பதம் வர்றப்போ ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வதங்கினதும் இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தக்காளியும் கூட வந்து நான் ரவுண்டாக தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கிரேவிக்கு எல்லாம் இந்த மாதிரி நறுக்கி செய்கிறப்போ வந்து சூப்பராக இருந்ததுங்க. அதோடய டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அது வந்து ஒரு குழைவான பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதும் இது கூட மசாலா எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் கரம் மசாலாவோ அல்லது வந்து சிக்கன் மசாலா பவுடரோ இல்லைன்னு குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறா. இந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இது வந்து எல்லாமே வந்து மசாலா போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இல்லைன்னா கரிஞ்சிரும், இல்லைன்னா அந்த கலரோட கலர் தன்மையும் வந்து அந்த டெக்ஸ்சரும் வந்து மாறிடும். இப்போ வந்து மூடி போட்டு நல்லா எண்ணெயிலே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வெந்ததும் லேசாக தண்ணி தெரிச்சு நல்லா வேக வச்சதும் இந்த அளவுக்கு வெந்ததோட கூட நீங்கள் வந்து இறக்கி தயிர் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து வந்து இன்றைக்கி வந்து நேற்று வேறு காய்கறி எதுவுமே இல்லை, இந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் சாதத்துக்கு வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். இப்போ வந்து இதிலே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் இருக்குது, வேறு காய் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு கிரேவி மட்டும் போதுங்க, நம்ம சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விடணும். இந்த நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து வற்றி ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ வந்து முக்கால் கொஞ்சம் ஓரளவு தண்ணியாக இருக்குது. இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலையே எண்ணெயிலே போட்டு வதக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெயில் போட்டு வதக்கிறது வேறு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி சிக்கனோ மட்டனோ எல்லா கிரேவிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடுறப்போ அதோட ஃப்ளேவர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.